அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குவேந்திரன். நம்ம கற்பதை ஏஸ்ல டெய்லி கிளாஸஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு வந்து 17/7/2023 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி கிளாஸ் கண்டினியூ ஆகுது. நீங்க ஃப்ரைடே வரைக்கும் பாலிட்டி பார்த்திருப்பீங்க, சாட்டர்டே சண்டே பாலிட்டி இல்ல. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் கிளாஸ் வந்து 2 மணி நேரம் லைவ் கிளாஸ் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கிளாஸ் நீங்க பாத்திருந்தீங்கன்னா அதனுடைய கமெண்ட் அந்த வீடியோக்குள்ள போய் கமெண்ட் பண்ணுங்க, கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ தொடர்ந்து ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா இலவச வகுப்புகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் பார்க்கறது மூலியமாக, நிறைய பேருக்கு ஷேர் பண்றது மூலியமாக எல்லோருமே பயனடைவார்கள். நாம் கற்றது நாம் ஒருவராக இருக்கட்டும், அதே கல்வியை மற்றவர்களுக்கு பகிர்தல் மூலம் இந்த நாடு சிறப்புடையதாக மாறும் என்ற கருத்தின் அடிப்படையில் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 1935 இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வரைக்கும் பார்த்தோம். அது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோமோ அதையும் ஒரு தடவை பாருங்க. அது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, வீடியோ சம்பந்தமாக வீடியோல சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு போதவில்லை என்றால் சந்தேகத்தை எழுப்புங்கள். அதனை தாண்டியும் சந்தேகம் இருந்தால் எழுப்புங்கள், நிச்சயமாக பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன். அதே நேரத்துல இன்னைக்கு கிளாஸ்ல 1947 சட்டம், அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போலாமா? சரி. இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1947, ஓகேயா? சோ சாரி, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, இந்திய விடுதலை சட்டம் 1947. இங்க நான் வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், அதை எழுதிக்கோங்க. நேற்றைய வகுப்புல அதுக்கு அதாவது இந்த முன்னாடி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சில தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க 1935 பத்தி, ஓகேயா? இங்க அதெல்லாமே இருக்கு. சோ நான் தமிழ்ல எழுதுறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் உங்களுக்கு தெரியுதா? இந்திய அரசு சட்டம் இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சட்டம், இந்திய அரசு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்ட தினம் என்னைக்கு தெரியுமா? ஜூலை 18. அதாவது இன்னைக்கு ஜூலை 17ஆம் தேதி, நாளைக்கு ஜூலை 18. சோ இந்த சட்டம் வந்து 1947 ஜூலை 18ஆம் தேதி தான் இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலியமா தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் 2 சுதந்திர நாடாக உருவாக்கப்பட்டுச்சு, ஓகேயா? சோ இப்ப நீங்க சொல்றதுல வந்து எழுதிக்கோங்க, ஆகஸ்ட் 15 நம்மளுடைய சுதந்திர தினம் எல்லோருக்குமே தெரியும், ரைட்டா? 1947 வெள்ளிக்கிழமை, ரைட்டா? சோ பிப்ரவரி 20ஆம் தேதி 1947 பிரிட்டிஷ் பிரதமர், அப்போதைய பிரதமர் கிளமெண்ட் அட்லி, நீங்க நினைக்கிற சினிமா டைரக்டர் கிடையாது, அப்ப பிரிட்டிஷோடைய பிரதமராக இருந்தவர் கிளைமெண்ட் அட்லி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதிக்குள் அவர் ஒரு டெட்லைன் பிக்ஸ் பண்றாரு, ஓகே? அவர் வந்து ஒரு டெட்லைனை வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்றாரு. அந்த டெட்லைன் என்ன அப்படின்னு கேட்டா, ஜூன் 3ஆம் தேதி, ஜூன் 3, இப்ப உங்களுக்கு தெரியுதல்ல, ஜூன் 3, 1948 இந்த தேதிக்குள் இந்தியா விட்டு வெளியேறணும், குறிப்பா வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு கூறியிருப்பார். அதாவது அந்த மக்கள், பிரிட்டிஷ் மக்கள் எல்லாம் வெளியாறுவாங்களான்னு சொல்லல, பட் ஆனா வந்து இந்த பிரிட்டன்ல இருந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இங்கிலாந்தோடைய ஆட்சி இந்தியாவில வந்து இருந்திருக்கும்ல, அது முழுவதுமாக வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? ஜூன் 3ஆம் தேதி 1948, ஓகேங்களா? அதுக்குள்ள ஏதாவது ஒரு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம், ரைட்? சோ இதன் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இதன் காரணமாக முஸ்லீம் லீக், கதை எழுதிக்கோங்க, முஸ்லீம் லீக் வந்து பாத்தீங்கன்னா போராட ஆரம்பிச்சு, எங்களுக்கு தனியாக ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக வந்து கோரிக்கை வச்சு போராட ஆரம்பிச்சு. சோ இதன் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம், ஓகேங்களா? மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, ரைட்? அந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டு நாட்டையுமே பிரிக்கிறது, இரு நாட்டு பிரிவினை. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜூன் 3, 1947 நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்லி வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் அட்லி ஜூன் 3, 1948 இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துடைய ஆட்சி இந்தியாவில முடிவுக்கு வந்துடும் சொல்லியிருப்பாரு. மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி 1947 ஒரு திட்டம் போட்டிருப்பாரு. அந்த திட்டத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மவுண்ட் பேட்டன் திட்டம்னு சொல்லுவாங்க, அந்த திட்டத்தின் அடிப்படையில இரண்டு நாடுகளாக பிரியும். சோ அதன் பேர்ல ஜூலை 18 1947
ஜூலை 18, 1947 இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. எழுதிக்கோங்க, டிக்ளேர் செய்யப்பட்டது இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் என்னைக்கு அப்படின்னு கேட்டா ஆகஸ்ட் 15, 1947 இரண்டு நாடுகளாகவே பிரியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட்பேட்டன் அனௌன்ஸ் பண்ணது வைஸ்ராய் மற்றும் ஆபீஸ் ஆஃப் செக்ரட்டரி இந்த இரண்டுமே, அதாவது வைஸ்ராய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். ஓகே, ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவும் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 1947 சுதந்திர நாடாக வரும்னு சொல்லிட்டாங்க. அந்த நாட்டுடைய அரசு பிரதிநிதிகள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய் மற்றும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஓகேங்களா, இந்த ரெண்டு பதவிகளுமே வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்படுது, அபாலிஷன் முழுவதுமாக நீக்கப்படுது. ஓகே, அரசு பிரதிநிதிகள் முறை நீக்கப்பட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இனி இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பொறுப்பேற்காது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சுதந்திரமாக இரு நாடுகளுமே பிரிக்கப்பட்ட பின்பு சுதேசிய அரசுகள், அந்த நாட்டுடைய இந்தியாவுடைய இந்திய அரசும் பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் அரசும் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பை உருவாக்கி கொள்ளலாம். இரு நாட்டின் அரசியலமைப்பும் அவை அந்த நாட்டுக்கு தேவையான அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்கி கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடனோ வேற சுதேசிய அரசுகள் வந்து இணையணும்னா இணைந்து கொள்ளலாம், இல்லைன்னா அது தனியாக இருக்கணும்னாலும் இருந்துக்கலாம். உதாரணத்துக்கு சில நாடுகள் குறிப்பா வந்து சில பகுதிகள் மன்னிக்கணும் சில பகுதிகள் ஜம்மு காஷ்மீர், மைசூர், ஹைதராபாத் இந்த மாதிரி, ஓகேங்களா, இப்படி கிட்டத்தட்ட நிறைய பிரின்சிலி ஸ்டேட் இருந்துச்சு, 90க்கு மேற்பட்ட பிரின்சிலி ஸ்டேட்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க தனியா போனாலும் போகலாம், இல்லைன்னா வந்து ரெண்டு நாட்டுல ஏதோ ஒரு பகுதியில சேரணும்னா கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்டா. சோ இதன்படி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் வங்காளம் ஆகிய இரண்டு மாகாணங்களின் எல்லை வரையறுப்பதற்கு எல்லை ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க, எல்லை வரையறுக்கும் ஆணையம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி எல்லையை வரையறுக்கிறதுக்கு தான் வந்தவர் ராட்கிளிஃப், நான் தமிழ்ல எழுதுகிறேன், இங்கிலீஷ்ல ராட் ஆர்ஏடி சிஎல்ஐஎம் ராட்கிளிஃப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாரு, ரைட்டா. சோ இந்த இரண்டு நாடுகளும் சுதந்திர நாடுகளாக தனித்தனியாக இருந்த கவர்னர் ஜெனரல்கள் நியமிக்கப்படுவார்கள். அதாவது அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவுக்கான கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டா முதல் சுதந்திர அதாவது இந்தியாவுக்கான கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட்பேட்டன் தான் இருந்தாரு, ஓகேங்களா, லார்ட் மவுண்ட்பேட்டன் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்தியர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலா வந்தது யாருன்னா சி ராஜகோபாலச்சாரி, ஓகேயா, சோ அதாவது ராஜாஜி என்று அழைக்கப்பட்டவர், ரைட்டா. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ஜெனரல் மவுண்ட்பேட்டன், முதல் இந்திய கவர்னர் ஜெனரல், ஓகேங்களா, சுதந்திர இந்தியாவின் முதல் இந்தியர் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. பாகிஸ்தானுடைய கவர்னர் ஜெனரலாக, ஓகேங்களா, இங்க எழுதிக்கிறீங்களா, பாகிஸ்தானுடைய கவர்னர் ஜெனரல் யாரா இருந்திருப்பாங்க, முகமது அலி ஜின்னா, முகமது அலி ஜின்னா, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கவர்னர் ஜெனரலா இருந்திருக்காரு, ஓகேங்களா, பாகிஸ்தான் நாட்டின் கவர்னர் ஜெனரல் ஜின்னா, ஓகேயா. சோ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுக்கு இடைப்பட்டு சில விஷயங்கள் நடந்துச்சு, ஓகே. ஆகஸ்ட் அறிக்கைனா என்ன, ஓகே, நம்ம ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா இது பார்ப்போம், நீங்க வந்து பாலிட்டியில வந்து இது பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா தேவைப்படும், பட் ஆனா வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆகஸ்ட் அறிக்கை, ஆகஸ்ட் அறிக்கை, ஓகே, ஆகஸ்ட் 20, 1917 இந்தியாவிற்கான அயலுறவு செயலர்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஆபீஸ் ஆஃப் செக்ரட்டரி, ஓகே, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவோம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாண்டேகு அப்ப வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையின்படி இந்தியாவிற்கு எதிர்கால அரசியல் சீர்திருத்தங்கள் பற்றி இந்தியாவில் படிப்படியாக தன்னாட்சி அதிகாரம் டொமினியன் அந்தஸ்து, ஓகேயா, ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இத வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை, அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடைன்னு வந்திருக்கும், நன்கொடை என்னைக்கு கேட்டா என்னைக்கு கொடுத்தீங்க, 1940 நன்கொடை. ஆங்கில அரசு பிரதிநிதி லின்லித்தோ இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இந்தியர்களை கலந்து ஆலோசிக்காம இரண்டாம் உலக போர்ல இங்கிலாந்துக்கு ஆதரவா இந்தியா கலந்துக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. காங்கிரசுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு, எங்க கிட்ட கேட்காம நீ எப்படி அனௌன்ஸ் பண்ண, நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காங்கிரஸை திருப்திப்படுத்துறதுக்காக சில வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாரு. அப்ப வந்து போர்ல வந்து இந்தியர்கள் கலந்து கொள்ள வேண்டும், அப்படி கலந்து கொண்ட பிறகு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவிற்கு நிர்ணய சபை அப்படின்னு ஒன்னா அனௌன்ஸ் பண்ணப்படும், அரசியல் அமைப்பிற்காக நிர்ணய சபை அமைக்கப்படும், அந்த குழுவுல இந்தியர்களுக்கு இடம் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருப்பாரு. இதுக்கு இதே மாதிரி வந்து இன்னொரு சில தகவல் நீங்க வந்து அரசியலமைப்பு படிக்கும் போது நேரு அறிக்கை வந்து படிக்கணும், ஓகே, நேரு அறிக்கைனா என்ன அப்படின்னு சொல்லி பாக்கணும். அதுக்கப்புறம் சைமன் குழுனா என்னன்னு நீங்க வந்து பாத்துருக்கணும், இதெல்லாம் அரசியலமைப்புல ரொம்ப முக்கியமானது. கிரிப்ஸ் தூதுக்குழு,
ஓகேங்களா. கிரிப்ஸ் மிஷன்னா என்னன்னு பாத்துக்கணும். கிரிப்ஸ் தூதுக்குழுடைய பரிந்துரை என்னன்னு அப்படி சொல்லி பார்க்கணும். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுடைய அறிக்கையை தான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, பின் தேதி இட்ட காசோலை அப்படின்னு காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. பின் தேதி இட்ட காசோலைன்னு கிரிப்ஸ் தூதுக்குழுடைய பரிந்துரையை தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வந்து பாத்தீங்கன்னா இலங்கை இரண்டாம் உலக போருக்கு பின்பு வந்து கொடுக்கப்படும், அரசியல் சாசன வரைவுகளை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துவோம் அப்படின்னு வந்து சுதேச அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருந்து நியமிக்கப்பட்டவர்களை கொண்டு ஏற்படுத்தப்படும், இந்த மாதிரி எல்லாம் சில வாக்குறுதி வந்து சொல்லியிருப்பாரு. நாங்க என்னைக்கு கேட்ட டொமினியன் அந்தஸ்தை நீங்க என்னைக்கு கொடுக்குறீங்க? ஓகேயா, இப்ப எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து எல்லாம் வேணாம், முழு சுதந்திரம் தான் வேணும். ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுடைய பரிந்துரை இருக்குல்ல, அது என்னன்னா எப்படி சொல்லியிருப்பாருன்னா, நான் முதன் முதலாக இவ்வரைவினை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேயா, சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா March 15, 1946 கேபினட் தூதுக்குழு வந்திருக்கும். கேபினட் தூதுக்குழுல வந்து யார் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டா இதுவே ஒரு கொஸ்டின், சார் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், ஓகேங்களா, லாரன்ஸ், ஸ்பெத்திக் லாரன்ஸ், ஓகேயா, இவங்க எல்லாம் வந்து இருந்திருப்பாங்க. இந்த தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்திருக்கும். இந்த மூணு பேருமே வந்து இங்கிலாந்து அரசின் அமைச்சரவையில இருக்கக்கூடியவங்க, ஓகேங்களா. சோ அதனால இதை வந்து கேபினட் தூதுக்குழுனே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மூணு பேருமே இந்த கேபினட் தூதுக்குழு சில பரிந்துரை கொடுத்துருக்கும். ஓகேயா, ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் மிஸ் ஆகுதுப்பா, அதை நான் வந்து அடுத்தடுத்ததுல நான் மாற்றி சொல்கிறேன், அதை மட்டும் எழுதிக்கோங்க. இந்த தூதுக்குழு பற்றி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி 1945 ஜூலை அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த தேர்தலில் 208 இடத்தை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. முஸ்லீம் லீக் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 73 இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் இந்த முஸ்லீம் லீக் கட்சி வந்து இடைக்கால அரசாங்கம் என்ற சட்டசபையில் பங்கு புறக்கணிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு நாடா பிரியணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1946 September 2 ஜவஹர்லால் நேருட தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கும் 46, ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு நம்ம ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 210 இடங்கள்ல 199 போட்டிருக்கும், முஸ்லீம் லீக் 77 இடம் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்கும். பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்ததே மாறுது, ஓகேங்களா. 208 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும், ஓகேயா. ஸ்கூல் புக்ல தப்பா இருந்தாலும் அதை எழுதிக்கோங்க, ஓகேயா, ரைட்டா. 1946 September 2 ஜவஹர்லால் நேருட தலைமையில இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இடைக்கால அமைச்சகம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன துறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டாங்க அப்படிங்கறது நான் இங்க இப்ப உங்களுக்கு பேஸ்ட் பண்றேன். அப்போ இருந்த இடைக்கால அரசு, ரைட்டா. இப்ப வந்து உறுப்பினர்கள் மற்றும் துறைகள், ஜவஹர்லால் நேரு தான் கிட்டத்தட்ட எல்லா விஷயமே முக்கியமான விஷயங்களுக்கு அவர் தான் பொறுப்பா இருப்பாரு, குறிப்பா வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் உறவுகள், ஓகேங்களா. September 2, 1946 ஞாபகம் வச்சுக்கோங்க. திரு வல்லபாய் வந்து பாத்தீங்கன்னா உள்துறை, ஹோம் மினிஸ்ட்ரி, தகவல் மற்றும் ஒளிபரப்பு, ஓகேங்களா, ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பின்னாளில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து குடியரசுத் தலைவரா மாறி இருப்பாரு, பட் ஆனா உணவு மற்றும் வேளாண்மை துறையில வந்து இருப்பாரு, ரைட்டா. ஜான் மாத்தாய், ஓகேயா, இவர் வந்து தொழில் பண்ணுவாங்க, தொழில வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிற்சாலை மற்றும் விநியோகத்துறை, ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன். ஜக்ஜீவன் ராம் வந்து தொழிலாளர் துறை, தொழிற்சாலை வேற, தொழிலாளர் துறை வேற, ஓகேங்களா. சர்தார் பால்தேவ் சிங், இவர் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு. சர்தார்னு வந்துருச்சுன்னா இங்க பாருங்க, சர்தார்னா வந்து இப்ப பஞ்சாப் சிங்குன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பஞ்சாபு சிங்கு, அவங்க வந்து டிஃபென்ஸ்ல அதிகமா இருப்பாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஓகேயா. பாபா, இவர் வந்து பாத்தீங்கன்னா சுரங்கம், மின்சாரம், ஓகேயா. லியாக்கத் அலிகான் வந்து நிதித்துறை, லியாக்கத் அலிகான் நிதித்துறை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துறைக்கு பாருங்க, மண்டல் தான் வந்திருப்பாரு, ஓகேயா, ஜோகீந்திரநாத் மண்டல். அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு. ரயில்வே மற்றும் போக்குவரத்துக்கு அவரே தான் ஆசப் அலி, ரைட். கல்வி மற்றும் கலைக்கு ராஜகோபாலாச்சாரியார், ஓகேங்களா. சோ இதெல்லாம் க்வெஸ்சன் கேட்கக்கூடியது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஓகே. சரி, இப்ப இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சில இந்த 1947 சட்டம் குறித்து வராது. நான் இப்ப சொன்னது எல்லாமே நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு இன்ஸ்டியூட்ல எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இது யூடியூப் வெர்ஷன் கிடையாது, இன்ஸ்டியூட் வெர்ஷன், ஓகேயா. சோ அப்ப உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரைட்டா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம், அதாவது அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அரசியலமைப்புடைய தோற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம சிலபஸ் வைஸ் போயிட்டு இருக்கிறோம், சார் புக் வைஸ் நடத்துங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. சிலபஸ் வைஸ் தான் பாலிட்டி போகணும், புக் வைஸ் போனா உங்களுக்கு வந்து சரியா வராது, சிலபஸ் வைஸ் போகலாம். அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 381 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சுதேசி அரசு அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து 93 பேரும், பலூச்சிஸ்தான்ல இருந்து ஒரு நபரும், மாகாண முதன்மை ஆணையம்னு சொல்லுவாங்க அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர், சொல்லப்போனா பலூச்சிஸ்தானையும் சேர்த்து 4 உறுப்பினர்கள், மாகாண பிரதிநிதிகள் 292, ஓகேங்களா. மொத்தம் 389 பேர் இருந்திருப்பாங்க. இது சம்பந்தமான தகவல்கள் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புல பார்க்கலாம். நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா முதல் கூட்டம் December 9, 1946 ஆரம்பிச்சிருப்பாங்க. மொத்தம் 11 செஷன் நடக்கும். நம்ம ஸ்கூல் புக்ல 12th புக்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அந்த அரசியல் நிர்ணய சபையுடைய ஒவ்வொரு கூட்டம் என்ன ஏது,
ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம். ஓகேங்களா, மொத்தம் 11 அமர்வுகள். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 1949 நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தொடர் நடந்திருக்கும். நவம்பர் 14 இருந்து 26 வரைக்கும் அந்த இந்த 26க்கு அப்புறம் ஒரு கூட்டத்தொடர்ல கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கும். ஓகே, சோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழுக்கள் பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே இன்ச் பை இன்ச் வந்து நம்ம பார்க்கலாம். வரைவு குழுடைய உறுப்பினர்கள் என்ன ஏது, சரத்துக்கள் அப்ப எப்பெல்லாம் ஏற்படுத்திச்சு, எப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க, 1949 நவம்பர் 26 அன்றே கொண்டு வரப்பட்ட சரத்துகள் என்னென்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. இதை எல்லாமே நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சோ இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய். கற்பது ஐஏஎஸ், கற்பிப்பது நாங்கள் அல்ல, நான் தமிழ் மொழி.